शिवान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति अस्मद्गुरुपरम्परायै नमः। போனதிகரணம் அநியமாதிகரணம் அர்ச்சராதி மார்க்கத்தை பற்றி விசாரம் பண்ணி அனைத்து பிரம்மவித்துக்களும் அதாவது பிரம்மவித்யா நட்டால் எல்லோருமே இந்த மாதிரி அர்ச்சராதி மார்க்கம் துவாரமாக தான் பெருமாளை அடைவா மோட்சத்துக்கு போய் சேர்வா அப்படின்றத பற்றி போன அதிகரணத்தில் பார்த்துட்டோம். இப்போ இந்த அதிகரணம் அக்ஷரத்தியதிகரணம் பேர். இப்போ எல்லா பிரம்மக்கும் இந்த எல்லா பிரம்ம வித்யா நட்டாளுக்கும் எல்லா பிரம்ம வித்யா நட்டாளுக்கும் அர்ச்சராதி மார்க்கம் உண்டு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த இப்ப சொல்ல போற அதிகரணத்துல எல்லா வித்தியகள்லையும் அமலத்துவம் அதாவது ஹேய பிரத்தனைகத்துவம் அது உண்டு அப்படின்றத இப்ப சாதிக்க போற சூத்திரக்காரர். அந்த அதிகரணம் இது அக்ஷரத்தியதிகரணம் அப்படின்ட்டு அக்ஷரத்தியாம் அப்படின்னு சூத்திரம். அதனால அக்ஷரத்தியதிகரணம் அப்படின்னு பேர். அது இதுல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆனந்தாத்தியதிகரணம்னுட்டு இந்த மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல நாலாவது அதிகரணம் ஆனந்தாத்தியதிகரணம் அந்த அதிகரணத்துல நாம பார்த்திருக்கோம். என்னது அப்படின்னா சொரூப நிரூபக தர்மங்கள் சுரூப நிரூபக தர்மங்கள் எதை எந்த தர்மம் இல்லைன்னா ஒரு வஸ்துனுடைய சுரூபத்தையே தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு பேர் இருக்கு. அது என்னென்னு அங்கேயே வாசிச்சிருக்கும் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம். இதுல சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவன்றத எல்லாரும் ஒத்துக்கிறார். ஆனால் சில பேருக்கு கேள்வி வருது என்னன்னா அமலத்துவம் ஒத்துக்கணுமா வேண்டாமா? அமலத்துவம் ஒத்துக்க வேண்டாமே, அமலத்துவம் தேவையில்லை, ஹே பிரத்தனைகத்துவம் வேண்டாம், ஏன் அது வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் சேர்க்கிறார். இந்த அதிகரணத்துல எல்லா வித்தியகளையும் சொல்ல வேண்டாம், எந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரகரணத்துல மாத்திரம் இந்த அமலத்துவங்கிறது இருந்துட்டோம். எல்லா பிரகரணத்தையும் படிக்கப்படலது எப்படி அப்படின்னாக்கிடுவேன். இப்ப வந்து பாருங்க, நம்ம நிறைய பார்த்திருக்கோம் முண்டகோபுரிஷத்துல அக்ஷர பிரம்ம வித்யா இருக்கு, அதுல வந்து சொல்றது அதபரா ததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு ஆரம்பிச்சு எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவர்ணம் அச்சஸ்ரோத்ரம் ததபாரிபாதம் இப்படிலாம் நிறைய சொல்றது. எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, நஞ்சு சகிதமா இருக்கு, நஞ்சு அதாவது நெகட்டிவ் உள்ள அத்ரேஷ்யம் பார்க்கப்பட முடியாதது, அக்ராஹ்யம் கிரகிக்கப்பட முடியாதது, கை இல்லாதது கால் இல்லாதது ரூபம் இல்லாதது இந்த மாதிரிலாம் கண் இல்லாததுனா இருக்கு. அதெல்லாம் இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம், நிஷேதிக்கப்படுகின்றன. அதாவது பிராகிருத தர்மங்கள் பிராகிருத தர்மங்கள் பிரகிருதி சம்பந்தமான தர்மங்கள் நமக்கெல்லாம் இருக்கு. பூனைக்கண்ணு இந்த கை இந்த கால் இந்த மாதிரி நம்ம பேச்சு நமக்கெல்லாம் வம்சம் இருக்கு, குலம் கோத்திரம் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் எவரும் அவனுக்கு அங்க இல்லை, அவர்ணம் அகோத்திரம் அப்படின்லாம் இருக்கு அங்க, அதெல்லாம் எவரும் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. நமக்கெல்லாம் இருக்கிறதுனா பிரகிருதி சம்பந்தத்தினால இருக்கு, எவரும் அவனுக்கோ அப்ராகிருதம். அதனால இந்த வித்தியில போயிட்டான் அக்ஷர பிரம்ம வித்தியில இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக கார்கி கார்கி வித்தியன்னு ஒண்ணு இருக்கு, யாக்கியவர் கார்கி யாக்கியம் அவர் கதையே சொல்றோம் பாருங்க. ஜனகர் சொன்னார் இது மாதிரி இந்த சபையில யார் பிரம்ம வித்தோ அவ 1000 ஸ்வர்ண கலசம் போடப்பட்ட
பசு மாட்டுகளை ஓட்டின்னு போட்டோம். எல்லாருக்கும் பயம், யாருமே ஓட்டுன்னு போல. அங்கெல்லாம் என்ன எடுத்து வந்தது? நான் போட்டுருவாங்க. அதனால நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் பயம், நம்ம பிரம்மத்தோ சந்தேகமோ அப்படி அப்படின்ட்டு. அந்த சமயத்துல யாக்கியவாழ்க்கையர் வந்து எல்லாத்தையும் ஓட்டுன்னு போயிடுறாரு. எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டேன். அதை எப்படி நீ ஓட்டு போலாம், நீ பிரம்மவித்தா? நான் பிரம்மவித்தெல்லாம் இல்லை, எனக்கு பசுமாடு ஆசையா இருந்தது, அதனால நான் ஓட்டு போயிட்டேன். அதெல்லாம் கிடையாது. நீ நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி, பதில் சொன்னாதான் நான் உன்னை பிரம்மவித்தன் பிரம்மவித்தன் ஒத்துப்போம். அதுல போ. அதனால நீ சொல்றத பதில் சொல்றத வச்சுருந்தான் உன்னை பிரம்மவித்தன் ஒத்துப்போம். அதனால அதை நீ சொல்லு அப்படின்னு கேட்கறா. அதுல கார்கின்னு ஒரு பொம்பளை, வச்சக்குணு மகர்ஷியினுடைய பொண்ணு, வாசக்கணவி கர்க்க கோத்திரத்துல பிறந்தவோ அவோ ஹே அகல்கியா அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம சம்பிரதாயம் பாருங்க, சேகளை எவ்வளவு தூரம் தூக்கி வச்சிருக்கு. ஒரு ராஜசபையில ஒரு மகர்ஷியுடைய பொண்ணு இன்னொரு மகர்ஷிய அவளும் பிரம்மவித்து, அவளும் பிரம்மவித்து அவ கேள்வி கேட்கறா. அவன் யாஜ்யவாழ்க்கியான்னு கூப்பிடுறா. யாஜ்யவாழ்க்கியரி ஹோ வாச்ச அப்படின்றது பிரதாரணி கூப்பிடறது. யாஜ்யவாழ்க்கியான்னு கூப்பிட்டு கேள்வி கேட்கிறா. அதுக்கு சமாதானம் அங்க சொல்ற. அந்த கேள்வியில இது வருது, இந்த அக்ஷரக்கே இந்த அக்ஷரமானது அஸ்தூலமா இருக்கும், அணுவா இருக்கும், அதாவது குண்டா இருக்காது, சின்னதா இருக்காது, நீண்டு இருக்காது, குட்டையா இருக்காது, இப்படிலாம் இருக்கு. இவையெல்லாம் அமலத்துவத்தை அமலத்துவத்தை போதிக்காது. அமலத்துவம் ஒரு குணம், அதாவது என்ன அர்த்தம், பிராகிருதமான விகாரங்களோட கூடின குணங்கள் இவைகள். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கே, ஒரு நாள் குண்டா போயிடுறோம், ரெண்டு நாள்ல இறைச்சி போயிடுறோம், ஒரு நாள் இவ்வளவு குண்டா இருக்கும், இன்னொரு நாள் இறைச்சியும் போறோம், ஒரு நாள் மூஞ்சி சோபிக்கிறது, ஒரு நாள் சோபிக்கல, எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் சரீர தர்மங்கள், அதெல்லாம் பிராகிருத தர்மங்கள். அந்த தர்மங்கள்லாம் எம்பெருமானுக்கு வரவே வராது. அந்த தர்மங்கள் எம்பெருமானுக்கு வராது அப்படின்னு சொல்றது. இதுதான் அமலத்துவம், ஹேய பிரத்தனைகத்துவம். பிரகிருதி தர்மமோ ஹேய தர்மமோ எதுவுமே எம்பெருமானுக்கு வராது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் இது எங்கெங்க இருக்கு, சில வித்தியங்கள்ல தான் இருக்கு, எல்லா வித்தியங்கள்லயும் அது மாதிரி இல்லை. அதனால இப்ப என்ன கேட்கிறா, எல்லா வித்தியங்கள்லயும் இத அனுசந்தானம் பண்ணணுமா? இல்லாத போனாக்கா எந்த வித்தியைகள்ல படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியைகள்ல உண்டுதானா? அதுக்கு புறபட்சம் சொல்றோம், வசந்தான் எல்லா வித்தியும் படிக்க கூடாது. அதுக்கு நிறைய காரணம் சொல்றோம். முதல் காரணம், எந்த பிரகரணத்துல எந்த குணம் இருக்கோ அந்த பிரகரணத்துலதான் அந்த குணத்தை படிக்கணும், அதைதான் உபாசிக்கணும். இல்லாத போனாக்கா எல்லா வித்தியைகளையும் எல்லாத்தையும் உபாசிக்கலாம்னு வந்துடும். எல்லா வித்தியைகள்லையும் எல்லா உபாசனங்களையும் எல்லா குணங்களையும் உபாசிக்கலாம் அப்படின்னு வந்துடும். அது பெரிய விரோதம், அத்தியாவசியா போயிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து, இப்ப அஸ்தூலம் அனனு அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் எத்தனை வருது பாருங்க, இப்படி போனா எவ்வளவு குணங்கள் இருக்கு. அதாவது ஹேய குணங்களே, ஹேய குணங்கள் அற்றவன் சொல்லணும், அதுவும் எத்தனை இருக்கு, இங்க எவ்வளவோ இருக்கு. அது அத்தனையுமே சொல்ல முடியாதே, அனுசந்தானம் பண்ண முடியாதே. அதனால எந்த பிரகரணத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அதை தான் இங்க வந்து அனுசந்தானம் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் இத மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணினாக்கா, அதாவது நீங்க சித்தாந்தங்கள் சொன்ன நீட்டு இருக்கே அதுக்கே விரோதமா போயிடும். நீங்க தான் சொல்றீங்க, அதாவது அந்தந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டது அங்கங்கதான் அனுசந்தானம் பண்ணணும். இது சொல்ல பண்ணணும் சொல்லக்கூடாது. ஏன்னா சத்தியத்தும் ஞானத்தும் ஆனந்தத்தும் ஆனந்தத்தும் இருக்கு, அதுவே போறோம். அதை விட்டுட்டு
இந்த மாதிரி ஒரு அமலத்துவன்றதை ஒன்று வச்சுட்டு அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். அது இங்கே இல்லவே இல்லை, தேவையே இல்லை. எந்த வித்தியில எது படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் அர்த்தம் எடுத்துக்கணும். சத்தியத்து ஞானத்து ஆனந்தத்தை மாத்திரம் போறோம், ஆனந்தத்தை எல்லாமே வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்துட்டா என்ன ஆகும்னாக்கா விரோதம் வந்துடும், அவ்யவஸ்த வந்துடும். அவ்யவஸ்த வரவே கூடாது. நியாயங்கள்லாம் அவ்யவஸ்தன்றது வரவே கூடாது. அது வந்ததுன்னாக்கா பெரிய தோஷம், பெரிய தோஷம் அது. அதனால அது கூடவே கூடாது. அப்படின்னு பூர்ணபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. இல்ல இந்த லைட் அண்ணா, இந்த லைட் எரியுது சார். இந்த செவத்துல ஒரு லைட் இருக்கு. சித்தாந்தமும் அந்த மாதிரி இல்ல. சித்தாந்தம் சொல்லச்சு சொல்ற, ஏன் நீ அந்த மாதிரி சொல்ற? எல்லா இதுலயும் இந்த அமலத்துவம் அப்படிங்கிறது அவசியம், அனுசந்தானம் பண்ணித்தான் ஆகணும். அது பண்ணாம இருக்கக்கூடாது. அமலத்துவமும் வேணும். ஏன் வேணும்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் சொல்ற. என்ன சமாதானம் சொல்றாக்கா, நீ சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்திற்கே அது நீ ஒத்துழைக்கோ இல்லையோ, இந்த நாலு ஒத்துண்டு எழுதியோ, நானும் சுரூபணி ரூபக தர்மன்னு நீ சொல்லச்ச, இந்த அமலத்துவம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு, அதையும் ஒத்துக்க மாட்டேன்ற, அதையும் மீது நாளத்தை ஒத்துக்கிறவனுக்கு இதை ஒத்துக்கிறதுல என்ன தவறு? இது சாதாரணமான ஒரு சமாதானம். அஞ்சு பேர் இருந்துட்டு போட்டமே, அதனால ஒண்ணும் தவறு இல்ல. ஆனால் அதை காட்டிலும் லட்சணமான ஒரு ஹேத்து, இந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் கொள்ளியோ, அது இருந்தா அவன்ட்டு போராது. அது நாடு இருந்தாலும் போராது. அமலத்துவம் அவசியம் ஒத்துண்டே ஆகும். ஏன் அப்படின்னா, சுரூபங்கள் இருக்கு பாருங்க, இந்த சத்தியத்துவம் நம்ம ஜீவனுக்கும் சத்தியத்துவம் உண்டு. ஜீவன் கூட சத்தியம், விகார ரகிதன். ஜீவ சுரூபத்துக்கு விகாரமே கிடையாது, ஜீவஸ்வரூபத்தையும் விகாரமே கிடையாது. அதனால ஜீவஸ்வரூபத்துக்கு விகாரம் இல்லை, அது ஒண்ணு. அதனால சத்தியம் சொல்றது பரமாத்மா எப்படி சத்தியனாக இருக்கானோ அந்த மாதிரி ஜீவாத்மா கூட சத்தியமாகத்தான் இருக்கான். அதனால அந்த சத்தியத்தினால பரமாத்மா ஒண்டி சொல்லப்படுறான் அப்படின்னு சொல்லவும் முடியாது, சொல்ல முடியாது. ரெண்டாவது ஞானம் அப்படின்ட்டு ஞானத்துவம். அந்த ஞானத்துவம் என்ன அர்த்தம்? சுயம் பிரகாசம், சுயம் பிரகாசம் அர்த்தம். சுயம் பிரகாசம் ஜீவனுக்குள்ள தான் உண்டு, ஜீவஸ்வரூபமும் சுயம் பிரகாசம் இருக்கு. அது மாதிரி ஜீவனுடைய தர்மபூத ஞானமும் சுயம் பிரகாசம் பிரகாசமா இருக்கு. ஒன்னே ஒண்ணு வித்தியாசம், இதுல சம்சார திசையில பத்தனா இருக்கிற அவனுக்கு சங்கோஜ விகாசங்கள் இருக்கு. மோஷத்துக்கு போயிட்டான்னாக்க சர்வாத்மா விகாசம் தான், சர்வாத்மா விகாசம் தான் அடையிறான். அதனால இங்க வந்து ஞான சப்தத்தினாலையும் ஜீவன் வண்டிதான் பரமாத்மா வண்டிதான் சொல்லப்படுதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அனந்த சப்தம் இருக்கு. அந்த அனந்த சப்தம் வந்து சுரூபத்தில் அனந்தி இல்லை தான், ஆனால் ஆனந்த ஆனந்தியம் இருக்கு. அது மாதிரி ஞானத்தினால ஆனந்தியம் இருக்கவனுக்கு இவனுக்கு பரமாத்மாவுக்கு சுரூபம். பாஷகர் ஆரம்பத்திலே சொல்லிச்சு, சுரூபேன உணயிச்ச எத்தனை யாதிதயம் சோசிய முக்கியோர்த்தா அப்படிங்கிறார். பிரம்மன் சொன்னாக்க பிரகத்வம் நெருத்தா இருக்குன்னு அர்த்தம், வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அது எப்படின்னா சுரூபேன, அவன் தன் சுரூபத்தினால வியாபிச்சிருக்கான். உணைச்ச குணங்கள் நாணயம் அனவதிக அதிசயம் எல்லையற்றது அப்படின்னு அங்க சொல்றது, அது பகவானுக்கு. நமக்கோ
ஞானத்தினால ஆனந்தம் இருக்கு, நமக்கும் ஆனந்தம் உண்டு. ஆனந்தத்துவன்றது ஞானத்துல இருக்கு, ஆனந்தத்திலே இருக்கு. அதனால ரெண்டுத்திலே இருக்கே, அதனால நாம அதோ ஏத்தன் போகணும் இல்லையோ. சத்தியத்துவம் ஞானத்துவம் இது ரெண்டும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அனந்தத்துவம் இருக்கு. அந்த மாதிரி இன்னொன்று ஒண்ணு இருக்கு, ஆனந்தம் ஆனந்தத்துவம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆனந்தத்துவம் இருக்கே அது பரமாத்மாவுக்கு எப்படியோ நமக்கும் அப்படித்தான். நம்ம ஆத்மஸ்வரூபமே ஆனந்தமானது, நரசி ஆனந்தம். மோட்சத்துல போகச்ச சில பேர் கைவல்யத்தை அனுபவிக்கிறார், கைவல்யத்தை அனுபவிக்கச்ச அவளுக்கு ஆத்மஸ்வரூபம் ஆனந்தமா இருக்கு, தன்னுடைய தன் சுரூபம் அத்த ஆனந்தமா அனுபவிக்கிறாவா. அந்த மாதிரி அங்க இருக்கு. எங்கன்னாக்க கீதா பகவத்கீதையில அதாவது சுருதிகள்லாம் அதனால ஆனந்தத்துவன்றது பிரம்மனுக்கு எப்படி இருக்கோ ஜீவனுக்கும் இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனால இப்ப பெருமாளுக்கு வியாபர்த்தி எப்படி வரும்? வியாபர்த்தின்றது வரவே வராது. பெருமாளுக்கும் ஜீவனுக்கும் வைலட்சணம் எப்படி வரும் அப்படின்னு கேள்விதான். அப்போ அமலத்துவம் சொல்லும் போது கயப்பிரசனேகத்துவம் சுவாவத்தார் இயற்கையாகவே நமக்கு விகார ரகிதத்துவம் ஆனந்தத்துவம் ஞானத்தினுடைய ஆனந்தம் எப்பொழுதுமே இருக்கு. ஆனா அந்த ஹேய பிரச்சனைக்கு தொடர்பு பாருங்க, பரமாத்மாவுக்கு ஒண்டிதான் சுவாபாவிகமா இருக்கு, எப்பொழுதும் இருக்கு. நிம்மரமானுக்கு இயற்கையாகவே இந்த இது இருக்கு பாருங்க, ஆனந்தத்துவம் இந்த ஹேய பிரச்சனைகத்துவம் எல்லாமே இருக்கு. அதுல ஹேய பிரச்சனைகத்துவம் இருக்கு. நித்தியசூரிகளுக்கு ஹேய பிரச்சனைகத்துவத்துக்கு யோகியதை உண்டு. அதாவது பத்தன் பத்தனா இருக்கிறவன் எப்பொழுதுமே ஹேயங்களோடு சேர்ந்திருக்கான். நிச்சயப்படி நம்ம அனுபவிக்கிறோம் சுகம் துக்கம் இத்தனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் இந்த கர்ம கர்மசியால போயிடுவே இந்த உடம்பு, இந்த உடம்போட கூடின மனசு இந்திரியங்கள் இவைகள்லாம் வச்சுட்டு சுகதுக்காதிகளை நாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஹேயங்கள்லாம் எப்பொழுதும் நமக்கு இருக்கு, பத்தா இருக்கு. அதனால நமக்கு கர்ம விஷயத்துவம் இருக்கு, அதனாலேயே இந்த உடம்பு இருக்கு, இந்த கஷ்டங்களும் இருக்கு. ஆனால் முத்தன் இருக்கானே அவன் அந்த முத்தனார்த்துக்கு முன்னாடி வந்து அனுபவிச்சான். நித்தசூரிகள் அவ சுவாபாவிகமாவே எப்பொழுதும் இதுவா இருக்கா, ஒரு தோஷமும் இல்லாதவா தான் இருக்கா. ஆனாலும் கூட அவளுக்கு சுரூப யோகிதை இருக்கு, சுரூப யோகிதை அவளுக்கு உண்டு. ஏன்னா அவ ஜீவன் தானே, எம்பெருமான் நினைச்சாக்கா அவளை தள்ளிவிடலாம், எம்பெருமான் நினைச்சா அவளையும் தள்ளிவிடலாம். அதனால ஈஸ்வரனுக்கு அசாதாரணமா அது இருக்குது. பகவானுக்கோ எப்படி இருக்கோ அது மாதிரி ஜீவனுக்கு அது மாதிரி இல்லையே. அவளுக்கு எல்லாம் பகவத் சங்கல்பா இருக்கும். இத்தனை ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு அஞ்சு அஞ்சே கால் இருக்கும் ஒரு சுவாமி ஆத்துக்கு வந்துட்டார். நேற்றே கேட்டிருந்தேன், இன்னைக்கு வந்துட்டார், வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இதெல்லாம் தான் கேள்வி கேட்டிருந்தேன். எப்படி இது, ஏன் இந்த மாதிரி நமக்கெல்லாம் தோஷங்கள்லாம் வருது, இந்த தோஷத்துக்கு மூல காரணம் என்ன, கர்மாவா அல்லது பிராணனா அல்லது சரீரமா அல்லது சத்துவரஜஸ்தம குணங்களா பகவானா அப்படின்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் இதை பதில் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னாக்கா திருமால் அவர் தான் பிரதான காரணம், அவர் தான் நமக்கு பழங்கள்லாம் கொடுக்குற. அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா கர்ம விஷயாலா போயிடுவே அந்த கர்மாவுக்கு அனுகுணமான உடம்பு, உடம்புக்கு அனுகுணமான இந்திரியங்கள், அதுக்கு அனுகுணமான மனசு, அதுக்கு அனுகுணமான புத்தி, அதுக்கு அனுகுணமான பிராணன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு பெருமாள். அது அத்தனையும் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ மூல காரணம் என்ன, கர்மா. இதை ஏற்கனவே
பராயத்தாதிகாரத்தில் பார்த்துருக்கு. அதனால் எனக்கு ஞாபகம் பாஷகாரன் சாய்க்கிறார். நம்ம நாம பிரதான காரணம் இல்லை, நம்மளுடைய கர்மாக்கள் தான் பிரதான காரணம். கர்மாவடியாகத்தான் இந்த உடம்பு, உடம்படியாகத்தான் இந்த இந்திரியங்கள்லாம். அதனால இந்த பிராணன் இந்த உடம்பையும் இந்திரியங்களையும் மனசையும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விடுறது, அதை வச்சுதான் நம்ம எல்லாத்துக்கும் பிரார்த்திக்கிறோம். அதனால இந்த கர்மா இருக்கு, இதனுடைய இதுதான் பரிணாமம் தான் நாம இதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஏன் இது மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி சொல்றதுனால எம்பெருமானுக்கு என்ன பிரயோஜனம், எம்பெருமான் வந்து சிறுவனர்கள் தர்மம் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா நம்மெல்லாம் வந்து கர்ம விஷயம் இருக்கும். அதனால நமக்கு ஞானம் போறல, ஞானம் போறல, ஞானம் போறதுனால சிருஷ்டிக்க முடியாது. நம்மளால நமக்கு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்றதுனால நம்மளால முடியாது. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க எந்த ஒரு சின்ன காரியமும் நம்மளால பண்ண முடியாது. விநாயகம் பிரகர் வானோ ரசயா மாதம் வானரம் பிள்ளையார் பிடிக்க புறங்கா முடிஞ்ச கதை அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால நம்மளால எதையும் பண்ண முடியாது. இப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து வெறும் சாதாரண குணங்களை இங்க சொல்லல, சுரூபட ரூபக குணங்களை சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, எது இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ, பிரத காரணத்துவம் என்னத்த காரணம், உபாதான காரணம் எல்லாம் எம்பெருமானே, அது மாதிரி மோஷ காரணம் எல்லாம். அதனால எந்த வஸ்து இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ, என்னத்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்குமோ, அவைகள்ல ஏதாவது தோஷம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த தோஷத்தெல்லாம் நிவாரணம் பண்ணணும். அதுக்கோ தான் சுரூபண உபதர்மங்கள் பண்ண சொல்லப்படுறது. அதனால எம்பெருமானுடைய தனிப்பட்ட சுரூபத்தை காமிக்கக்கூடிய கல்யாண குணங்கள் அந்த குணங்கள் அது வெறும் வெறும் அவனத்தோண்டு இல்லை, வெறும் அவனத்தோண்டு இல்லை, அவனத்துவத்தோடு கூடின சத்தியத்துவ ஞானத்துவம் தத்துவம் ஆனந்தத்துவங்கள் அது இருந்தால் தான் சரியா இருக்கும். ஏன்னாக்கா ஏற்கனவே சொல்லிருக்கோம், சத்தியத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம், விகாரரகிதமான வஸ்துக்களிலிருந்து எம்பெருமான் வேறுபட்டவன் அப்படின்னுட்டு சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி ஞானத்துவம் என்ன பண்றது, அதாவது பத்த ஜீவன் இருக்கானே அவனை அவனை காட்டிலும் விலட்சணன் எம்பெருமான். ஏன்னாக்கா நமக்கெல்லாம் ஞான சங்கோச விகாசம் இருக்கு, அதே எம்பெருமானுக்கு அது இல்லை. அந்த மாதிரி இந்த தேச இது அனந்தத்துவம் இருக்கு பாருங்க, அது முத்தனை வந்து தள்ளி விடுறது, முத்தனை காட்டிலும் விலட்சணன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. ஏன்னாக்கா இது பூர்வாவதி, பூர்வாவதினாக்கா முக்தனுக்கு முதல்ல சம்சார தசை இருந்தது, அதனால அவன் முக்தன் ஆகிற போன சுவாமெல்லாம் கூட சுருக்கும், போன சுவாமெல்லாம் கூட சுருக்காது. அதனால முதல்ல இவனுக்கு வந்து பத்த தசை இருந்தது, இப்போவோ முக்தி தசை வந்துருச்சு, அந்த முக்தி தசை ஆரம்பிச்சிருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி எல்லை இருந்தது, முக்தனாகிறதுக்கு முன்னாடி பத்தனாகனான் உத்தராதி கிடையாது. இனிமேல் முக்தனாயிட்டான்னாக்கா அவனுக்கு இதுவே கிடையாது, ஞான விசாசம் தான், ஆனந்த சப்தம். பரமாத்மா அப்படி இல்லை, எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான் அவன். ஞானம் விபு, சுரூபம் விபு, குணம் விபு, விக்கிரகம் விபு, எல்லாமே விபுவா இருக்கு. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை, அதனால ஆனந்த சப்தத்தினால முக்தனும் தள்ளப்படுகிறான், முக்தனும் தள்ளப்படுகிறான்.
ஆனந்தத்துறக்கு பாருங்க அது என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. சில பேர்லாம் என்ன சொல்றாங்களா, எம்பெருமானுக்கு சத்தியத்துவம் இல்லை, ஞானம் எதுவுமே கிடையாது, வெறும் ஞானீக சுரூபம், ஒண்ணுமே இல்லாத ஞானீக சுரூபம். ஆனந்தம் கூட பரமாத்மாவுக்கு கிடையாது, எம்பெருமானுக்கு அது கிடையாது. நிரானந்தம் தான் ஈஸ்வரன், ஆனந்தமே இல்லாதான் ஈஸ்வரன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதனால ஆனந்தத்துவத்தை வச்சிருந்த ஈஸ்வரனை தள்ள மித்யால தள்ளக்கூடாது. இந்த ஆனந்த சத்துவத்தினால மித்யால தள்ளப்படுறான். அது அமல சத்துவத்தினால எம்பெருமானே ஆனந்தம் இல்லைன்னு தலைவன் அமல சத்துவத்தினால மித்யால தள்ளப்படுறான். ஏன்னாக்கா ஆனந்த பதத்தினாலேயே நித்தியம் அணுதானே, நித்தியம் கூட ஜீவன் தானே, அவனும் அனுஸ்வரூபி. அதனால ஆனந்த சத்துவத்தினால அவன் தள்ளப்படுகிறான். அவனை காரண விலட்சணம் எம்பெருமான் சொல்லாமேனாக்கா அது தப்பு. அப்ப கூட தர்மபோத ஞானம் இருந்தோம் இல்லையோ, அவனுக்கு வந்து தேச காலத்தினால ஆனந்தம் இருக்கு. தர்மபோத ஞானம் எப்பொழுதும் அவனுக்கு விபு நித்திய சூரியர்களுக்கு சதா பிரச்சனை சூரியா, அதனால அவனுக்கு அபிச்சிருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இவாளுக்கு வந்து நித்தசூரி இருக்காளே, அவளுக்கு தனுபோத ஞானத்தில் ஆனந்தம் இருக்கிறதுனால ஈஸ்வரன் மாதிரி அவனும் ஆனந்தன் ஆனந்தத்துவனுக்கும் சொல்லுவா. ஆனந்தமா ஈஸ்வரனுக்கே இல்லை, அவன் சேர்த்து நித்தியனுக்கு ஏது ஒண்ணுமே கிடையாதுன்னு சில பேர் சொல்லுவான். அதனால அமலம் அப்படின்னு சொன்னாக்கா நித்தசூரிகள் ஐயப்பத்தினைக்காக இருந்தா கூட அவ ஜீவனா தான் இருக்கா, அதனால சுரூபயோகி தான் அவனுக்கு உண்டு. சுரூபயோகி இருக்கிறதுனால அந்த நித்தியசூரிகளுக்கு கூட ஏகபத்னிகத்துவம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எம்பெருமான் சங்கல்பா, அவன் சங்கல்பிச்சா என்ன பண்ண முடியும், அவன் சங்கல்பிச்சானே யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பரதந்திர சேதன் தான். அதனால சம்சாரத்துல சுரூபயோகி தான் அவனுக்கு உண்டு, ஆனால் எம்பெருமான் தள்ள மாட்டான். அவன் ஏன்னா பகவான்கிட்ட அவன் அபிசாரம் பண்ண மாட்டான். நாம எல்லாம் நிறைய அபிசாரம் பண்ணணும். அபிசாரப்படுறதுன்னா என்ன அர்த்தம், பெருமாள் சொல்ற சுரியஸ்மதி மனைவாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கி வர்த்தது ஆஜ்யா சேதி மம துரோகி மத்பக்தோபின வைஷ்ணவ. ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் என்னுடைய ஆஜ்ஞைகள். எஸ்தாம் உள்ளங்கி வர்த்தது, யாரு அதெல்லாம் அதிக்கிரமிச்சு அதெல்லாம் தாண்டி ஆச்சாரத்தை அநியாயமா நடந்துக்கிறானோ அதெல்லாம் பண்ண மாட்டேன்றான், தர்மாதிக்கமா பண்ணிடுறான். அது மாதிரி யாரு இருக்காளோ அவெல்லாம் ஆஜ்ஞா சேதி, அந்த என்னுடைய ஆஜ்ஞா இருக்கிறத உத்தரவு நியமனம் அதெல்லாம் தள்ளுட்டாவா, தப்பு பண்ணிட்டாவா. நம்ம துரோகி, எனக்கு துரோகிகளா இருக்கா. மத் பக்தோபி, என்னுடைய பக்தனா இருந்தா கூட சரி அவன் வைஷ்ணவனே இல்லைன்ட்டார், வைஷ்ணவனே இல்லைன்ட்டார். நமக்கு அதனாலதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நம்ம எல்லாம் பிரபன்னாளா போயிடுவே, பிரமாண திருவடியில போய் நம்ம ஆச்சாரியா சேர்த்து விட்டுட்டா, நம்ம எல்லாம் தப்பு பண்ணா கூட நமக்கு தோஷம் வராது. ஏதோ பிராயசத்தை பக்கத்து பண்ணிட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் அனுகூலம் வந்துடும், நமக்கு பிராயசத்தை பக்கத்து பண்ணிட்டா அனுகூலம் வந்துடும். அதனால ஆஜ்யா தேதி மமத்ரோகி மத்பக்தோபின வைஷ்ணவா, நம்மளாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய சரணாதிபதியே, நம்ம நிம்மதியா இருக்கோம், பயம் இல்லாம இருக்கோம். தப்பு பண்ணா கூட எம்பெருமான் நம்மளை ரட்சிப்பான், பயம் இல்லைன்றோம். அதனால அந்த அந்த ஸ்லோகத்தில் கையாது சுத வாயச தினச புங்கவத்ரௌபதி விபீஷண புஜங்க வஜகநாம்பரீஷாடிய பவத்பத சமாசிரிதா பயவிமுக்தி மாபுரியதா லபேமே சதா வயம் சபதி ரங்கநாத ஸ்வயம் ஸ்வயா அபிஜிஸ்து சாய்க்கிறே கயாது சுதன் பிரஹ்லாதார் வாழ்ந்து கயாதனுடைய பொண்ணு இல்லை. சினிமாவில் லீலாவதி லீலாவதின்னு வரும், ஆனால் அபத்தம் லீலாவதி கிடையாது, கயாதுன்னு பேர். பிரஹ்லாதவானுடைய அம்மாவுக்கு பேரு கயாது, வாயசம் காக்காசுரன், ஜரதான் ஜரத பொங்கவ நிறைய ஆழ்வான், திரௌபதி
விபீஷண புஜங்கமே விபீஷண ஆகணும், மறு புஜங்கமோ அதிசேஷன் பஜகனம் கோபிகா ஸ்ரீகள் அம்பரீஷர் அம்பரீஷ மகாராஜர் இது மாதிரி எத்தனையோ மகான்கள் இவெல்லாம் என்ன பண்ணா பகவத்பத சமாசித்தா உன்னுடைய திருவடியை ஆசிரியா பிரணாதி பண்ணிட்டார். அதனால பய விமுக்தி மாப்பிரியா சார் அவ வந்து பயத்துல இருந்து அவ விடுபட்டு விட்டார். அந்த மாதிரி நாங்களும் ரங்கநாதா உன் திருவடி ஆசிரியச்சு திருவடி ஆசிரியச்சு உன சேர்ந்துடணும் எனக்கு வந்து அனுகிரகிச்சுடோ அப்படிங்கிறார். பய விமுக்தி வேணும், அதனால நம்மளால சரணாதிபதியே நமக்கு வரல. ஆனா சாமான்யமா பெருமாள்கிட்ட உபச்சாரப்பட்டுட்டு சரணாதியம் பண்ணாம இருந்து பக்தனா இருந்தாக்க பெருமாள் வச்சுக்க மாட்டார். அதனால இந்த நித்திய சூரிகளுக்கு கூட பகவத உபச்சாரம் இல்லை, அவ பண்ணல, பகவத உபச்சாரமே பண்ணல, பகவத உபச்சாரமும் படமாட்டாவா. அதனால அவளுக்கு அந்த தோஷம் ஹேயங்கள் தரல, ஆனா சுரூபயோகிதம் இருக்குது அவ்வளவுதான். அதனால அமலத்துவம் சொன்னதுனால நித்தியசூரியல் எல்லாம் இல்லப்படுறான். அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் இருக்கானே தான் ஹே பிரத்தனைகளா இருந்துட்டு நம்முடைய ஹயங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்றான் மோட்சப்பிரதன். அதனால தான் ஹய பிரத்தனைகன் அனந்த கல்யாணிக்கு தானே. அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா நம்முடைய தோஷங்கள் எல்லாம் அதாவது சம்சாரத்திலிருந்து நம்மளை தள்ளி விட்டுருந்தான். மாட்டிக்காது வா என்ன அடைஞ்சிடு என் திருப்படி ஆசிரியச்சுடு அப்படின்னுட்டு சமாசனம் சொல்லி அதாவது பரஞானம் நினைச்சு அவளுக்கு மோட்சத்தையே அனுகிரகிக்கிறான் எம்பெருமான், மோட்சத்தையே அனுகிரகிக்கிறான். அதனால அது ரொம்ப விசேஷம், மோட்சத்தை அனுகிரகிக்கிறதுனால ரொம்ப விசேஷம். அது அவனுக்கு உண்டு அசாதாரணமான தர்மம். நம்ம படமத உபவத்தையேன்னு பார்த்தோம் பாருங்க, அவன் நிறைய கல்யாண உணவுகளோடு கூடியவன், அது மட்டுமா அனைத்து பணத்தையும் அனுகிரகிக்கக்கூடியவன் எம்பெருமான். நமக்கு எவ்வளவு என்னென்ன பலன் வேணுமோ அது அத்தனையும் அனுகிரகிப்பான் எம்பெருமான். அது அவனுக்கு அசாதாரணமான தர்மம். அதனால இந்த அமலத்துவம் இருக்கவே தான் நம் தான் ஹயப்பிரத்தனைகளாக இருந்து கொண்டு மீது எல்லாருக்கும் ஹயப்பிரத்தனைகத்துவத்தை கொடுக்குறான். அதனால சத்துத்தமோ ஞானத்தமோ அனந்தத்தமோ ஆனந்தத்தமோ இருக்கோ அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னாக்கா இந்த மாதிரி அஞ்சும் சேர்ந்துட்டுதான் நம்மளை அனுகிரகிக்கிறது, இல்லாத போன முடியாது. அதனால அமலத்துவம் முக்கியம் சாய்ச்சு அப்படியா அது இருந்துட்டு கொடுத்தோம். அப்படின்னா அமலத்துவம் ஒன்றே இருக்கட்டுமே, சத்துவத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் வேண்டாமே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் பதில் சொல்ற, அதுவும் தப்புதான். காரணம் வந்து ஒரு விசேஷத்தினாலேயே எல்லாத்தையும் ஞாபகத்து பண்ணலாம், நீ சொல்ற மாதிரி சரி அமலத்துவத்தை வச்சுட்டே எல்லாத்தையும் தள்ளலாம். இன்னொன்னு என்னன்னாக்கா நிறைய விசேஷங்களை கொண்டு நிறைய குணங்களை கொண்டு சொன்னோம்னு வச்சுக்கோங்கோ அப்போ மனசுல ஒரு பத்ததியா வரும், ஒரு கிரமத்தோடு வரும், கிரமம் ஒரு கிரமமா வரும். அது எப்படி வரும் அப்படின்னாக்கா முதல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க வந்து பெருமாள் யார் அப்படின்னா விபு பெருமாள் விபு அப்படின்னு இப்போ ஞானம் கூட தான் விபு பெருமாள் விபு ஞானமே விபு இப்போ ஞானம் தான் விபு அப்படின்னு கேள்வி வரும். உடனே அவன் சொன்னா இல்லை இல்லை ஆனந்தா விபு, ஏன்னா ஞானத்துக்கு ஆனந்தம் இல்லைன்னு அப்படி கிடையாது, ஞானமே கூட ஆனந்தத்தினுடைய ஒரு நிலைதானே, அது எப்படி வரும்னா அப்படி அர்த்தம் இல்லை, அந்த ஆனந்தத்தை உடையவன் ஆனந்தத்தை உடையவனான விபு பறந்திருக்கக்கூடிய எம்பெருமான். அப்ப ஞானம் ஞானமாகிற ஆனந்தம் அதை உடையவன் தான். உடனே அது கேள்வி வந்தது ஆ அப்படி சொன்னேன்னாக்க ஜீவனுக்குள்ளதான் அது உண்டு ஞானமாகிற ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை உடைய ஜீவன் அவனுக்கு ஞான விபு தானே, அதனால ஜீவன் கூட தான் உண்டு. உடனே அது வராது, ஏன்னா சத்திய சொத்துல இருக்கு. அதனால விகார ரகிதன் எந்திரம் விகார ரகிதனாக
எபுவாக ஆனந்தனாக ஆனந்தத்தை உடையவனாக இருக்கிறவன். ஆ அப்படி பார்த்தா முத்தன் இருக்கானே அவனுக்கு அதற்கே அதற்கு மாமன் பார்த்தா அது தப்பு அவனுக்கு புருவாதி உண்டு. அதனால ஆனந்த தத்துவத்தினால அப்படியானாக்கா நித்தசூரிகள் இருக்காளே அவளுக்கு இது வர்த்தமை அப்படின்னு கேட்டாக்கா அது இல்லை அமலத்துவம் இருக்கு. அமலத்துவம் இருக்கோ அந்த அமலத்துவமானது ஹயப்பிரத்தனைகளாக இருந்தா கூட நித்தியம் அவனுக்கு சுரூபயோகிதம் உண்டு. ஆனால் பகவத பிரச்சாரம் பண்ணாதாலும் அவனுக்கு இல்லை. அவன் பண்ணிட்டான்னா அவனையும் திருடுவேன். அதனால மகாபாரதத்தில் வரும் கருட பகவான் அவரே சண்டைக்கு போயிட்டார். திருமாலிட்ட திருமாவளம் நிற்க முடியல. என்ன திருமாவளிய விளையாட்டு அது மாதிரி கூட நடக்கும். வேதாத்மாவான கருடனுக்கும் பெருமானுக்குமே இதெல்லாம் திருமாவளம் நமக்கு காமிக்கிறார். அப்படிதான் கருடாழ்வான் அப்படிப்பட்டவன் இல்லை. நமக்கோசரம் அதெல்லாம் அதனால இந்த மாதிரி ஒரு கிரமம் பாருங்க. அத படிப்படியா போனோம் அந்த அவதரண கிரமம். அந்த அவதரண கிரமத்துல இந்த மாதிரி இருக்காது. இது எங்க இருக்குன்னாக்கா நம்ம ஆனந்தாதிகரணம் பார்த்தோம். ஆனந்தாதிகரணத்துல அஞ்சு குணங்கள் அஞ்சு குணங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு அங்கேயே சொல்லிருக்கார். ஒண்ணு தெளிக்கிறது ரெண்டு தெளிக்கிறது மூணு தெளிக்கிறதுன்ட்டு நிறைய அங்க இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க பார்த்துருக்கோம். அந்த கிரமத்துல பார்க்கணும். அதாவது பத்த ஜீவனை சத்திய சப்தத்தினால ஞான சப்தத்தினால முத்த ஜீவனை ஆனந்த சப்தத்தினால நித்திய சூரிகளை ஆனந்த சப்தத்தினால எல்லாரையும் அவனத்துவத்தினால இப்ப சொன்ன மாதிரி நித்திய சூரிகள்னா இந்த மாதிரி ஒரு பத்தி அந்த கிரமத்துல பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாக்க இந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அவலத்துவம் அஞ்சு கல்யாண குணம் குணம் எப்பொழுதும் எம்பெருமானுடைய சுரூபத்தை நிரூபணம் இடத்துக்கு வந்திருக்க. அதனால எல்லா வித்தியகள்லையும் இந்த அவலத்துவம் அப்படிங்கிற குணத்தை அவசியம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்போ ஸ்லோகம் தெரிவிக்கணும். யஸ்யாம் அஸ்தூலதாதி பிரபடிதமுசிதம் சிந்தனம் தஸ்ய தஸ்யாம் நான்யஸ்யாம் மானஹானே மயதி நியமனம் கஸ்ய குத்ரே சென்ன ஹேதுத்வோன்னேய தோஷ யபநயனமிக பிரம்ம வித்யாசு சர்வாசு ஆனந்தாதி கிரியோக்த கிரம நியமிதமிதி அஸ்ய சார்வத்ரிகத்வாத். இப்போ அர்த்தம் பாருங்க. யஸ்யாம் யஸ்யாம் வித்யாயாம் அதாவது கார்கி பிராமணம் அந்த பச்சக்கமாரியோட பொண்ணு கார்கி அவருடைய அவ கேட்ட கேள்வி அதுக்கு பதில் அதில் இருக்கு அஸ்தூல மனனம் அப்படின்னா அந்த மாதிரி அக்ஷர பிரம்மே நித்தியம் இருக்கு அதுலேயும் படைக்கப்பட்டிருக்கு. அதனால எந்த வித்தியில இந்த பிராகிருத குணங்கள்லாம் பெருமாளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கோ அந்த வித்தியில ஒன்று தான் படிக்கணும். அதனால அனுசந்தானம் பண்ணணும். நான் அந்நியம் வேற வித்தியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னுட்டு சொல்றான் போர்பக்ஷி. ஏன் அப்படின்னா மானஹே ஆணையே பிரமாணம் இல்லை. எந்த பிரகரணத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் அது வரும். மானஹானே பிரமாணம் இல்லை. மானம்னா பிரமாணம் ஹானின்னு அபாவம் இல்லைன்னு அர்த்தம். பிரமாணமே இல்லை. அதனால என்ன அர்த்தம் எந்த வித்தியில எந்த குணம் படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் அந்த குணங்களை உபாசனம் பண்ணணும் அப்படின்னா சாமான்யமா இருக்கு. இல்ல இல்ல சொன்னா என்ன தோஷம் வந்துடும் அனுசந்த எல்லா வித்தியகள்லயும் பிரச்சனைகத்துவம் அனுசந்தானம் பண்ணப்படட்டும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன தோழம் வரும் அப்படின்னு கேட்டாக்கா நான் எதி அந்த மாதிரி இல்லைன்னாக்கா எல்லாருமே இருக்கும் அப்படின்னா கசிய குத்திரது நியமனம் கசிய குத்திர எந்த குணத்துக்கு எந்த பிரம்ம வித்தியம் அமைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் எல்லா வித்தியும் இருக்கட்டும். எல்லாரும்
எல்லா வித்தியங்களையும் எல்லா குணங்களையும் அனுசந்தானம் பண்ணட்டும் அப்படின்னு வந்துடும். அது பெரிய தோஷம், எனக்கு அவ்யவஸ்தியா போயிடுமே அப்படின்னு. இது சே அந்த மாதிரி நீ புறபட்சம் பண்ணேன்னாக்கா கிடையாது, அது மாதிரி கிடையாது. ஈக இந்த பிரம்மத்துல ஹேதுத்வ உன்னே உன்னேய தோஷ யோபனயனம். ஹேதுத்வம், ஹேதுத்வம்னா என்ன அர்த்தம், நிமித்த காரணம், உபாதான காரணம். அந்த மாதிரி நாம வந்து பிரம்மாவை சொல்றோம், அதுல உன்னேயங்கள், உன்னேயம் என்ன, ஆரோப்பியங்கள், ஆரோபிக்கிறா, தோஷத்தை ஏறிட்டு சொல்ற. இந்த பிரம்மமானது உபாதான காரணம், நிமித்த காரணம்னு சொல்ற. ஆனா அதுக்கே அஸ்தூலத்துவம்லாம் இருக்கு, ஸ்தூலத்துவம்லாம் அந்த இருக்குதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களோ, அதாவது ஸ்தூலத்துவம்லாம் இருக்கு, குண்டா இருக்குது, ஒல்லியா இருக்குது அப்படின்லாம் சொன்னாக்கா அப்போ தோஷங்கள் அதெல்லாம் அதெல்லாம் இருந்ததுன்னாக்கா அந்த பிரம்மத்தினால உபாதான காரணமாகவோ நிமித்த காரணமாகவோ இருக்க முடியாது. ஏன்னா சுயம் ஹேய குணங்கள் இருக்கு, அதுக்கே ஹேய குணங்கள் இருக்கு, ஹேய குணங்கள் இருக்குச்சே அது போய் எப்படி காரியமாக காரணமாகும், நான் பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கும் அது வராதே. அதனால அந்த தோஷங்கள்லாம் நிஷேதனம் வியபனயனம், விசேஷமாக தள்ளணும், நிஷேதிக்கணும், நிராகரணம் பண்ணணும். அப்படி பண்ணாக்கா சர்வாசு பிரம்ம வித்தியாசம், எல்லா பிரம்ம வித்தியகள்லையும் ஆனந்தாதய பிரதானத்தையும் வந்தது இந்த அத்தியாய இந்த பாதத்திலேயே நாலாவது அதிகரணம். அதுல அந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்ட கிரமேன இதர வியாபாரத்த பிரம்மஸ்வரூப அவகதி, சத்தியசப்தத்தினால எதை காட்டிலும் எம்பெருமான் லட்சணன், ஞானசப்தத்தினால எதை காட்டிலும் லட்சணன். இப்படி எல்லாம் அங்க சொல்லிருக்கோம், அஞ்சு ஸ்லோகத்தினாலும் சாத்திருக்கா நம்ம சேவிச்சிருக்கோம். அதனால அந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்ட கிரமத்தினால ஒரு வியவஸ்த பண்ணப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம், அஸ்ய இந்த அஸ்தூலத்துவாதி குணங்கள்லாம் என்ன பண்றதுன்னா சார்வத்திரிகத்துவ எல்லா வித்தியகள்லையும் அனுவர்த்தமாக ஆகும். அப்படி சொன்னாதான் இந்த வியாபத்தி வரும். அதனால எல்லா பிரம்ம வித்தியகள்லையும் இந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அவசியம், அதாவது இந்த அஞ்சு குணங்கள் சுரமுடைய தர்மங்கள் அதை அவசியம் அனுபவம் பண்ணணும். இதுல அவ்யவஸ்தே கிடையாது, இந்த அஞ்சு உண்டிதான், அது சொன்னாலும் சுரூபமே சித்திக்கும், அதனால இதை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இதே ஒரு சுவாரஸ்யம், இது வந்து இந்த ஆனந்தாத்திரிகரணம் அதை உதாரிக்கிற பதயோஜனையில ஐசிங்கர், ஆனா சிந்தாமணியில தேசிகனுடைய திருக்குமாரன் குமாரவர்கள் தேசிகன் அந்த மகான் அவர் அவர் சொன்னதா என்ன இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்கு, ஆனந்தாத்தியதிகரணம் சொல்லல. முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல ஆறாவது அதிகரணம் ஆனந்த அதிகரணம், அந்த அதிகரணத்துல முதல்ல இந்த பஞ்ச கோஷம் சொல்ற பாருங்க, அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், முதல்ல அன்னமயத்தை தெரிஞ்சுக்கணும் உடம்பு, அதுக்கப்புறம் பிராணமயம், அதுக்கப்புறம் ஒரு மனோமயம், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயம், அதன் பிறகு ஆனந்தமயம். இந்த கிரமத்தினால எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். குமார வரதேசிகன் சாய்க்கிறார் அப்படின்னு இருக்கு அந்த ஸ்ரீசக்தி. ஐசங்கர் என்ன பண்றாருன்னாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்றதுன்றது இது உச்சிதமானு எனக்கு தெரியலன்ற, ஏன் அப்படின்னாக்கா இது பிரம்ம வித்யா, இந்த பிரம்ம வித்தியில சுரூபணரூபக தர்மங்கள்லாம் சொல்லப்பட வேணும், சுரூபணரூபக தர்மங்கள்லாம் நீங்க அவசியம் அனுசந்தானம் பண்ணணும். அதுல சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ ஆனந்தத்தை அமலத்தம் தான் இங்க வரும். அதனால ஆனந்தாதய பிரதானசியன்னு ஆனந்தா தெரிகரணம் இது இந்த பாதத்துல இருக்கு, இத சொன்னாதான் இந்த பிரகரணத்துக்கு சரியா இருக்கும். அதனால யாராவது சில பேர் இத குமார வரதேசிகன் சொல்றதாக
எழுதி கூட சேர்த்து பிரக்ஷிப்தோன்னுவார் எழுதி சொல்லிருக்கலாம். அதனால இது பிராமணிக்கமா என்னது அப்படின்னு மகான்கள்லாம் அதை பார்த்துக்கோங்கோ. தோஷம் சொல்லல, தோஷம் சொல்றதுக்கு மகான்கள் சொல்றத போய் தோஷம் சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம்? பிரக்ஷிப்தமா கூட இருக்கலாம், சில பேர் விபரீதமா கூட சொல்லலாம். அதனால இது பிரக்ஷிப்தம் தோன்றது அடியனுக்கு நான் சாய்க்கிறேன். ஆச்சாரியால் பாருங்க அபச்சாரப்படக்கூடாது யார்ட்டையுமே. அத மாதிரி அவ இதுல வந்து இடைச்சர்களா இருக்கலாம், பிரக்ஷிப்தம் நடுவில் ஏதாவது சேர்த்து விட்டுருக்கலாம், யாராவது அவளுக்கு சிறிது புரியாம இருந்திருக்கலாம், அதை சொல்லிருக்கலாம். அதனால இதை வந்து ஆனந்தா தெரியணும்னு சொன்னாக்க இந்த பிரகரணத்துக்கு அனுப்பூடமா இருக்கு, அதே ஆனந்தமயாதிகள்னு சொன்னாக்க இந்த பிரகரணத்துக்கு அனுப்பூடமா இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் தோஷமே சொல்லாது அப்படின்ட்டு அவர் திருவள்ளப்படுறாரு. அத மாதிரியாக பெரியவாள் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தை பாருங்க, யஸ்யாம் அஸ்தூலதாதி பிரபடிதம் உசிதம் சிந்தனம் தஸ்ய தஸ்யாம் நான்யஸ்யாம் மானஹானே நயதி நியமனம் கஸ்ய புத்ரே புத்தேன்ன ஹேதுத்வோன்னேய தோஷ யவனயனமிய பிரம்ம வித்யாசு சர்வாசு ஆனந்தாதி கிரியோத்த கிரமநியமிதமிதி அஸ்ய சார்வத்ரிகத்வாத் கவிதாட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.